வணக்கம் தமிழன் ஜாப் யூடியூப் சேனல் இன்றைய வீடியோ வந்து வரலாறு பகுதியில் அமைந்துள்ள ஐரோப்பியர்கள் இந்தியாவிற்கு வருகை எந்த டாபிக்கில் இருந்து பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியாவிற்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் இடையே வாணிப தொடர்பு காணப்பட்டிருந்தது அது எதன் காரணமாக என்றால் இந்திய பொருட்களான பட்டு நறுமண பொருட்கள் கைத்தறி ஆடைகளுக்கு ஐரோப்பிய நாடுகளில் நல்ல தேவை காணப்பட்டது இந்தியாவிலிருந்து மிளகு மிளகாய் பட்டை இஞ்சி தேங்காய் சர்க்கரை சாயப்பொருட்கள் போன்றவை வந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகின இவை முக்கியமான மூன்று வைத்தடங்களில் நடைபெற்றது அதில் வந்து முக்கியமான வைத்தடமாக அமைந்துள்ள கான்ஸ்டாண்டிக்னோபுல் என்ற இடத்தை வந்து துருக்கியர்கள் ஆயிரத்தி நானூற்றி ி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு கைப்பற்றத கைப்பற்றினர் புரியுதுங்களா துருக்கியர்கள் கான்ஸ்டாண்டிக் நோபலை கைப்பற்றிய ஆண்டு ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணு ஆகும் இந்த துருக்கியர்கள் வந்து கான்ஸ்டான்டிக் நோபை கைப்பற்றியதன் அந்த காஸ்டாண்டிக் நோபில் என்பது ஒரு இடம் அந்த இடத்தை வந்து கைப்பற்றதுனால போர்ச்சுகீசியர்கள் ஐரோப்பியர்கள் ஆகிய போர்ச்சுகீசியர்கள் ஆங்கிலேயர்கள் மற்றும் பிரெஞ்சுக்காரர்கள் டேனியர்கள் மட்டுக்கு வந்து டச்சுக்காரர்கள் போன்றவை வந்து வாணிபத் தொடர்பு இல்லாமல் இந்தியாவிற்கு வாணிப தொடர்பு இல்லாமல் இந்தி மற்றும் இந்திய பொருட்கள் இல்லாமல் வந்து மிகவும் வருத்தத்திற்கு உள்ளாகினார் அதில் வந்து போர்ச்சுகீசியர்கள் வந்து முதல் முதலாக வந்து புதிய கடல் வழி பாதையை கண்டுபிடிக்கிறார்கள் அப்படி அது கண்டுபிடிப்பு அதுக்கு அந்த வழி கண்டுபிடித்ததற்கு மாலிமி வந்து இளவரசர் ஹென்றி என்பவர் வந்து ஒரு பயிற்சி பள்ளி வந்து அமைக்கிறாரு புரியுதுங்களா அந்த பயிற்சி பள்ளியை அமைக்கிறாரு அதுக்கு அடுத்ததாக வந்து பாட்டுமோடையல்ஸ் என்பவர் வந்து போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்தவர் அவர் வந்து கிபி ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழாம் ஆண்டு வந்து கடல் வை கடல் பயணத்தை வந்து மேற்கொள்கிறார் அவர் வந்து ஆப்பிரிக்காவின் தென்கோழி முனையை அடைந்துகிறார் தென்கோழி முனையை வந்து அடைந்து விடுகிறார் அது அதுக்கடுத்து வந்து புயல் சீற்றத்தின் காரணமாக திரும்பி செல்கிறார் அந் அதனால் வந்து இந்த முனையை வந்து கடந்து விட்டால் நம்ம வந்து ஒரு புதிய வைப்பாதையை கண்டுபிடித்து விடலாம் என எண்ணி அம்முனைக்கு நன்னம்பிக்கை முனை என்று பெயர் பெயரிடுகிறார் தென்கோடி முனையை அடைந்த ஆண்டு வந்து ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழாம் ஆண்டு பாத்துமோட எல்ஸ் நன்னம்பிக்கை முனை என்று பெயர் சுற்றினார் அந்த நன்னம்பிக்கை முனையை வந்து கடந்து செல்ல இயலும் என்று வாஸ்கோடா கோமரா வந்து இரண்டாவது மாலுமையாக வருகிறார் இருந்து வருகிறார் வந்து அதை கடந்து அந்த நன்னம்பிக்கை முனையை கடந்து இந்தியா இந்தியாக்கிட்ட வந்து அனுமதி பெறுகிறார் அப்போது வந்து மன்னர் சாமரின் வந்து கோயக்கோடு என்ற இடத்துல வந்து கள்ளிக்கோட்டை என்ற இடத்துல வந்து அவர் வந்து இறங்குறாரு வாஸ்கோட கொமடா வரவேற்பு அளித்த இந்திய மன்னர் வந்து சாமரன் ஆவார் இந்தியாவுக்கு வந்து இறங்கிய இடம் வந்து கள்ளிக்கோட்டை ஆகும் போர்ச்சுகீசிய தலங்கள் வந்து கள்ளிக்கோட்டை கொச்சி கண்ணனூர் ஆகும் போர்ச்சுகீசிய முதல் ஆளுநர் வந்து பிரான்சிஸ் அல்மைடா அதாவது வந்து கள்ளிக்கோட்டை கொச்சி கண்ணனூர் போன்ற இடங்களில் வணிகத்தலங்களை அமைத்தனர் அதுக்கடுத்து வந்து போர்ச்சுகல் அரசு வந்து என்ன பண்ணுதுன்னா வந்து இந்தியாவிற்கும் இந்தியாவில் உள்ள வணிக தங்களை கவனிப்பதற்காக முதல் முதல் ஆளுநராக பிரான்சிஸ் கோடியால்மேடம் வந்து நியமிக்கப்படுகிறார் அவர் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி அஞ்சு முதல் ஆயிரத்தி ஐநூற்றி ஒன்பது நான்கு ஆண்டுகள் இந்தியாவில் வந்து ஆளுநராக அமைந்துள்ளார் அவர் வந்து ஒரு ஒரு கொள்கை வெளியிடுறார் நீல நீர் கடல் கொள்கை அப்படின்னு வந்து வெளியிட்ட வந்து பிரான்சிஸ்கோடி அல்மேடாகும் அந்த கொள்கை என்ன அதாவது வந்து நம்ம வந்து வணிகத்தலங்களை அமைத்து விட்டோம் ஆனால் வந்து இதை வந்து எப்படியாவது வந்து போர்ச்சுகிற வெளியேற்றிட்டு நம்ம வந்து உள்ளே போகணும் சொல்லிட்டு டச்சுக்காரர்கள் மற்றும் ஆங்கிலேயர்கள் வந்து போர்ச்சுகீஸ்களுக்கு அடிக்கடிக்கு வந்து சண்டை போடுவாங்க அதுக்கு அவர் என்ன பண்ணுறாருன்னா வந்து மாலுமிகள் இராணுவத்தை வந்து போர்ச்சுக்கலுடைய இராணுவத்தை வந்து கடற்பகுதிகளிலும் முகாமிட்டு பாதுகாத்து கொண்டு சொன்னார் அதுதான் வந்து நீலனி கடை கொள்கை ஆகும் அதுக்கடுத்து வந்து அவர் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி ஒன்பதாம் ஆண்டு வந்து அல்மைடா வந்து எகிப்தியர்களால் கொல்லப்படுகிறார் அதுக்கடுத்து இரண்டாவது போர்ச்சுகீசிய ஆளுநராக அல்போன்சோடி அல்பூருக்கு பதவியேற்கிறார் இவர் வந்து மாபெரும் வெற்றியாளராக திகைகிறார் காரணம் என்ன வந்து பீஜாப்பூர் இருந்து ஆயிரத்தி ஐநூற்றி பத்தாம் ஆண்டு வந்து கோவாவை கைப்பற்றுகிறார் கோவை வந்து பீஜாப்பூர் இருந்து கைப்பற்றுகிறார் அந்த கைப்பற்றிய பிறகு போர்ச்சுகிச்சிய தலைமையிடமாக கோவா விளங்குகிறது போச்சுகிச்சிய இரண்டாவது ஆளுநர் வந்து அல்போன்சோடி அல்புகருக்காகும் அல்போன்சோடி அல்புகருக்கு தான் வந்து பீஜாப்பூர் இருந்து ஆயிரத்தி ஐநூற்றி பத்தாம் ஆண்டு கோவாவை கைப்பற்றி தலை தலைமையிடமாக மாற்றினார் அதுக்கடுத்து வந்து இப்போ அவர் வந்து அல்போன்சோடி அல்புகருக்கு என்ன பண்ணார்னா பாரசீக வளைகுடாவில் ஆர்மசு துறைமுகத்தை கட்டினார் ஆர்மசு துறைமுகத்தை கட்டியவர் யார் அப்படின்னு கேட்பாங்கோ அது வந்து அல்போன்சோடி அல்புகருக்கு ஆகும் இவன் வந்துட்டு இப்போ வந்து ஆயிரத்தி ஐநூற்றி எண்பதாம் ஆண்டு போர்ச்சுகல் ஸ்பெயின் வந்து போர்ச்சுகல் வந்து ஸ்பெயினுடைய கட்டுப்பாட்டில் வந்துடுது அதன் காரணமாக அவர் வந்து இந்தியாவில் வந்து தொடர்ந்து வாணிபத்தை நடத்த இயல முடியவில்லை எனவே வந்து டச்சு மற்றும் ஆங்கிலேயர்கள் வரை வந்து போர்ச்சுகளுக்கு செல்வாக்கு இந்தியாவில் வீச்சடைய முக்கியமாக காரணமாக அமைந்தது புரியுதுங்களா டச்சு மற்றும் ஆங்கிலேயர் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து இந்தியாவில் நீ விட்டு வெளியேறு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து போராடுகிறாள் இதன் தாக்குப்பிடிக்காமல் வந்து ட வந்து வெளியேடுறாங்க இந்தியாவை விட்டு வெளியேடுறாங்கோ சரி வாங்க ஸ்பீடாக ஒரு டைம் வந்து படிக்க படிக்கலாம் துருக்கியர்கள் கான்ஸ்டண்டி நோபிளை கைப்பற்றிய ஆண்டு ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணு ஆகும் புதிய கடல்வை பாதையை கண்டுபிடித்தவர்கள் போர்ச்சுகல் போர்ச்சுகீசியர்கள் ஆகும் மாலுமி பயிற்சி பள்ளி அமைத்த இளவரசர் மாலுமி ஹென்றி ஆகும் தென்கோடி முனையை கடந்தது பாத்துமூலேஸ் வந்து ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழு வந்து நன்னம்பிக்கை முனை என்று அதற்கு பெயரிடுகிறார் வாஸ்கோட கோமலா வரவேற்பு அளித்த இந்திய மன்னர் வந்து மன்னர் சாமரின் ஆகும் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு இந்தியாவிற்கு இந்தியாவிற்கு போர்ச்சுகீசியர்கள் வந்து இறங்கிய இடம் கள்ளிக்கோட்டை மே மாதம் இருபத்தி ஏழு ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டாகும் போர்ச்சுகீசிய தலங்கள் கள்ளிக்கோட்டை கொச்சி கண்ணனூர் ஆகும் போர்ச்சுகீசிய முதல் ஆளுநர் பிரான்சிஸ் கோடி அல்மேடா ஆகும் நீலநீர் கடல் கொள்கையை வெளியிட்ட ஆளுநர் யார் பிரான்சிஸ் கோடி அல்மேடா போர்ச்சுகீசிய தலைமையிடம் கோவா ஆகும் போர்ச்சுகீசிய இரண்டாவது ஆளுநர் அல்போன்சோடி அல்புகர்க்கு ஆகும் பாரசீக வளைகுடாவில் ஆர்மசு துறைமுகத்தை கட்டியவர் அல்போன்சோடி அல்புகருக்கு ஆகும் என்னுடைய சேனல் பார்ப்பதற்கு நன்றி என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோடு ரெண்டு செகண்ட் வெயிட் பண்ணி பெல் பட்டன் அழைத்திடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் நண்பர்களே தேங்க் யூ ஆல் தி பெஸ்ட்